Hi friends, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம ஒரு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் रिलेटेड வீடியோ தான் फ्रेंड्स. ஒரு ப்ராடக்ட்ட வந்து ரிவ்யூ பண்ண போறோம். சோ அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபர்தரா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அத மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ப்ராடக்ட்ட பத்தி ஹிட் அண்ட் மிஸ் பார்க்கலாம். சோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் பியூட்டி ஏசடெக் சீக்ரெட். ஸோ இந்த பிராண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு கொலாபரேஷன் ஆன வீடியோ. ஸோ இந்த பிராண்ட் வந்து நமக்கு இந்த கிளே பவுடர், ஸோ இந்த பவுடரும் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பிள் சீடர் வினிகர், இந்தியன் ஹீலிங் வினிகர்னு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிஆர் வீடியோ தான். ஸோ இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 1440 ருபீஸ். இதோட நெட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 450 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஹீலிங் கிளே, வேர்ல்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேஷியல் டீப் போர் கிளென்சிங், 100% நேச்சுரல் கால்சியம் பென்டோனைட் கிளே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏசிவி, ஒரு ஆப்பிள் சீடர் வினிகர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் பியூட்டி ஏசடெக் இந்தியன் ஹீலிங் வினிகர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு 100% வந்து நேச்சுரல்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 100 ml. இதோட எம்ஆர்பி ரேட் 899. ஸோ இதுவுமே அவங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பொருளை வந்து தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபாயிலில் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பவுடர் ஃபார்மெட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு கிளே பவுடர்ஸ்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து அவங்க ப்ராண்டில் இருக்கக்கூடிய அந்த ஏசிவி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆரல்ஸ் நீங்கள் வந்து வாட்டர் கூட தாராளமாக வந்து ஆட் பண்ணி பண்ணலாம். பட் அவங்களோட ஏசிவி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காட்டு ஒரு ரிசல்ட் தெரியும். இதில் ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ இது வந்து மெட்டல் ஆர் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த கிளே பவுடரை எடுக்கும்போது பிளாஸ்டிக்ஸ் ஆர் நீங்கள் கிளாஸ் பவுல்ஸ், சிராமிக் பவுல்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த பவுடர். ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட், நீங்கள் உங்கள் ஹோல் பாடிக்குமே நீங்கள் வந்து ஒரு மாஸ்க் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ இந்த ஏசிவி இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் எடுத்து இப்போ இந்த மிக்சரை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன யூஸ் அப்படின்னு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் அஸ் வெல் அஸ் நல்லா ஷைனியாகவும் ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து உங்கள் ஃபேஸ் மாஸ்க்கில் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஹோல் பாடிக்குமே நீங்கள் மாஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டேனிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த போர்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணுறது, ஆன்டி ஏஜிங் ஸ்கின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் பல்சேட்டே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத அவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது என்னென்ன விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபேஸ் பல்சேட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்னோடய ஹேண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பவுல் மட்டும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் ஆர் பேச்சுலாஸும் வுடன் ஆர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 15-20 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து வச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்கின் டைப் வந்து கொஞ்சம் டெலிகேட்டடான ஸ்கின், அதாவது லைக் சென்சிட்டிவ் ஸ்கின் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இல்லை எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபேஸில் அங்கங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரெட்னஸ் பேச்சஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு 30 மினிட்ஸில் கிளியர் ஆகிடும் அப்படின்றதையும் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த வாஷ் பண்ணதுக்கப்புறமா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், எந்த ஒரு ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ யூனிசெக்ஸ் ப்ராடக்ட், இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், இது வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்னால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பெஸ்ட் ரேட்டட் ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணதுலேயே வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து நல்ல ஒரு கிளியர் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ நான் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என் ஃபேஸில் இருக்க அந்த டர்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் நல்லா வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இது மந்த்லி நீங்கள் வந்து 2 times வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் டு கன்க்ளூஷன், என்னோட ஜென்யூன் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ ஆசம் ப்ராடக்ட், இட்ஸ் அ மேஜிக்கல் ப்ராடக்ட். உண்மையாக அப்படி தான், உண்மையாக வந்து இந்த பவுடர் வந்து இவ்வளோ வேலை செஞ்சிச்சா அப்படின்றது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு, ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு. ரிசல்ட்டாக விட நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் இப்படி தான் இருக்கும்னு நினச்சி நான் பண்ணதை விட எனக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வாவ் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே என் ஃபேஸில் இருக்க அந்த டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாம் வந்து நல்ல கிளியராக வந்து வாஷ் அவுட் பண்ணி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தனால இட்ஸ் அ ரியலி அ வாவ் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் வந்து ஷேர் சொல்லுவேன். ஸோ இதோட லிங்க்ஸ் அமேசான், நைகா அண்ட் அஃபிஷியல் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இதுக்கு வந்து நான் 5-க்கு 4.5 வந்து நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் அந்த ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் தான். ஸோ இட்ஸ் அ டெஃபினட்டாக வந்து லிட்டில் பட் ப்ரைஸி தான், பட் இந்த ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம தாராளமாக கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு போர்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, இல்லை பிம்பிள்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை அது போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த பிம்பிள்ஸ் இடத்துல மட்டும் இல்லை அந்த ஆக்னிஸ் இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் அது என்ன அப்படின்றத கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.